ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தாராம். பல வருஷங்களாக சைக்கிளில் உப்பு சுமந்து போய் விற்றுட்டு வர்றது தான் ஒரு வழக்கம். அந்த சைக்கிள் ரிப்பேராக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு கழுதையை வாங்கினார். அந்த கழுதை மேலே உப்பு மூட்டையை கட்டி கொண்டு வர வழியில் ஒரு நதியை கடக்கும்போது கால் தவறி கழுதை வில பாதிக்கும் மேலே உப்பு கரைஞ்சி போயிடுது. மீன் உப்பை மட்டும் வெயிலில் காய வச்சு மீனும் அந்த கழுதை மேலே ஏற்றிட்டு போக கழுதிக்கு ஒரு யோசனை. முன்னே இருந்ததை விட இப்போ வெயிட் கம்மியாக இருக்குது, ஸோ இப்படியே டெய்லி பண்ணலாம் அப்படின்னு நினைக்குதான். அடுத்த நாள் மார்னிங் அகெயின் உப்பு மூட்டையை கழுதை மேலே சுமந்துட்டு வராரு. இதே போல் வேணும்னே தண்ணியில் விழுகுது. ஸோ எல்லா உப்பும் கரைஞ்சி போக கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வெயிட்லெஸ்ஸாக சாக்கோட போச்சான். அடுத்தடுத்து இப்படியே தண்ணியில் விழுகுது, வெயிட் குறையுது, ஜாலியாக இருக்குதுன்னு ரிப்பீட்டாக செஞ்சுட்டே இருந்ததான். இதனால் உப்பு வியாபாரி வியாபாரம் ரொம்ப பாதிச்சிருச்சான். ஸோ இந்த கழுதை வேணும்னே தான் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட வியாபாரி அதுக்கு ஒரு பாடம் கற்று தரணும்னு நினைச்சாராம். மறுநாள் உப்பு வியாபாரி மூட்டையை சுமந்து கொண்டு போக வச்சாராம். இந்த முறையும் அந்த கழுதை போய் அப்படியே தண்ணியில் விழுந்ததான். எப்பவும் தண்ணீரில் விழுந்த மூட்டை லேசாக இருக்குமா, இந்த முறை கடினமாக இருந்துச்சான். ஏன்னா அதில் உப்பு இல்லை, பஞ்சு தான் இருந்ததான். சுமக்கு சுமக்க இன்னும் கனம் அதிகமாயிட்டே போனனால கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போச்சான். அடுத்த நாள்லேருந்து அந்த கழுதை ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சிச்சான், மூட்டையை ஒழுங்காக சுமந்துட்டு போச்சான். ஸோ இனி கஷ்டப்பட்டு தான் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற அறிவும் அதுக்கு வந்துடுச்சான். நாம் கூட நம்ம லைஃப்பில் சிலரை ஏமாற்றிட்டு இருக்கோம். ஏமாற்றிட்டு நம்ம தான் ஸ்மார்ட் அப்படின்னு நாமளே நினச்சிக்கிறோம். ஆனால் நாம் ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம மேலே இருக்குது. நம்மளை அவங்க நம்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டோம். மத்தியும் 25:21 என்ன சொல்லியிருக்குன்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆமீன்.